மத்தியில் மூன்றாவது முறையாக மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பு. ஐயப்பன் தாங்கலில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அமோக வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்தது. இந்திய திருநாட்டின் பாரத பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் 2024 ஜூன் 9 அன்று மாலை பதவியேற்கிறார். இதனை இந்தியா முழுவதும் உள்ள பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார். அந்த வகையில் தமிழகத்தில் சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் தலைமையில் பாஜகவினர் 1-2 ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையம் அருகே பூந்தமல்லி மவுன் சாலை அருகே பட்டாசுகள் வெடித்து வெற்றி முழக்கங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி, மண்டல் பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், ஏராளமானோர் கலந்து கொண்டு சரித்திர நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க, தமிழகத்தில் பாஜக வளர்க என்று கோஷமிட்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாஜகவின் வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் பாஜகவிற்கு அதிக வாக்குகள் பெற்று தந்த ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் ரோஜாபூ மாலை பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். Hey!